இதயத்தில் பக்தி இருக்க வேண்டும் என்று ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே என்ன சொல்லுகிறான்? ஆயவியன்குள் வாழறிவு நற்றால் தொழார் தொழுதல் வணங்குதல் தொழுதல் பணிதல் பணிந்தாதான் அவன் சொல்லுவான். என்ன அவன்கிட்ட போய் எல்லாம் வணக்கண்ணா ஏ வணக்கமே இவ்வளோ பிடிச்சிருக்கு இன்னும் இவன் இன்னொரு இன்னும் ஏதாவது நூற்றுக்கு வணக்கம்னா ஓடியே போடுவானா? வணக்கம் என்பது இதயத்தில் பணிவு இருக்க வேண்டும். இதயத்தில் பக்தி இருக்குமேயினால் பணிவு இருக்கத்தான் செய்யும். இதயத்தில் பக்தி இருந்தால் யான் என்று கெருவம் இருக்க முடியாது. அந்த இதயத்தில் பக்தி பெரியவங்கள்ட்ட ஆசி பெறணும். அவன் மதிக்க கற்றுக்கணுமல்லவா? மதிக்க கட்டுவதற்கே அருள் வேண்டும். அதான் வள்ளுவன் சொன்னான், அவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட ஆசி பெற்றுக்கோ அப்படின்னு. ரெண்டாவது கவியோட சாரம் வத கவியை சாரம் இன்னும் சொல்லிட்டோம். அடுத்து மலரும் இசையே மென்மையானவன் மென்மையான குரல் கடவுள் மென்மையானவன். கரடும் போலான அறிவுள்ளவன் இல்லை கடவுள் மென்மையானவன் கடந்தவன் கடவுள். மலர்மிசி ஏகினான் மலருது என்பது சும்மந்தான் எல்லாம் எல்லாரும் பார்க்கக்கூடிய மலர் பூ. பூவிலே நறுமணம் சேருவது போன்று ஏகுதல் பொருந்துதல் மலர்மிசி ஏகினான். மலரில் நேர்த்து சென்றான் அர்த்தம். இப்போ தாமரையில் ஒருத்தன் உட்காந்துருக்கானா இப்போ எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளவு மென்மையாக இருக்குன்னு அவன். இப்போ நம்ம உட்காந்து என்ன ஆகும்? அவ்வளோதான் அந்த இடத்த தாமரை மேலே உட்காந்து என்ன ஆகும்? ஒட்டி அப்புறம் இப்போ அதை வலிச்சு தான் எடுக்கணும். அப்போ தாமரை மலரில் உட்காந்துருக்கான்னா அவன் எவ்வளோ மென்மையான மென்மையான அறிவுள்ளவன் அது எடுத்துக்கட்டு. மென்மையான அறிவுள்ளவன் மலர் அன்பு அப்பியப்பட்டவன் மென்மையானவன் தூய்மையான அறிவுள்ளவன் சொன்னான். முத குரலில் ஒவ்வொரு தலைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்றான். ரெண்டாவது அறிந்தவன் தூய்மையானவன் சொன்னான். அவன் மென்மையானவன் மலர் போன்றவன் அன்பு அன்பர் இல்லை உள்ளத்தில் அவன் தங்க சிந்திக்க 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 சிந்தையில் சேருவான் அர்த்தம். அன்பர் அது இதயத்தில் இதய கமலத்தில் அவன் வீட்டில் இருப்பான். எப்போ என்னை பொங்க புளியரை வச்சியா பொங்க புளியரைக்கெல்லாம் ஏகம் வர மாட்டாங்க. நந்தீஷா திருமலதேவா அகத்தீஷா நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா எனக்கு அருள் செய். அவையார் ஐயா அவையாரம்மா என்னம்மா இவ்வளோ கருணை கொண்டு பாடியிருக்கீ எனக்கு அருள் செய்ன்னு கேட்டால் அருள் செய்வான். இப்போ அன்பு இவ்வளவு அன்பு இருக்குண்ணா. அப்போ என்ன சார் மலர் மிசை ஏகினான் அவன் சிந்தையில் குடிகொள்வான். அப்போ இங்கே மலரை சிந்தையாக மனமாக இதய கமலத்தில் சிந்தையில் சிந்தை மென்மையாக வேண்டும். கரடு முரடாக இருந்தால் அங்கே அறிவு வர்றார். அப்போ இதயம் மென்மையானது மலரை போன்ற மென்மையானது மலர் மிசை ஏகினான் மலர் போன்ற மென்மையானது. எப்போ இந்த மென்மை வரும்? புண்ணியம் செய்தாலன்றி மென்மை வராது. பக்தி செலுத்தினாலன்றி மென்மை வராது. மெதுவான மனம் பஞ்சு போன்ற மனம் அங்கே எவ்வளோ இதயத்தில் கனிவு இருக்க வேண்டும். ஜீவகாரணி உள்ள மனம் புலால் உண்ணாத மனம் உயிர்கொலை செய்யாத மனம் வஞ்சனை இல்லாத மனம் பொய் பேசாத மனம் புனிதமான மனம் அதுதான் மலர். அங்கேயே தங்குவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.